GPS Tamil News Channel தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஐக்கிய அரபு அமீரகமானது ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான குடியிருப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு விசாக்களை இல்லை என்று கூறாமல் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறு அமீரகத்திற்கு ரெசிடென்ட் விசா பெற்று வருபவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சுற்றுலா விசா, விசிட் விசாக்களை பெற்று வருபவர்களாக இருந்தாலும் சரி, அமீரகத்தின் விதிகளுக்கு கட்டுப்பட்டு விசா காலம் முடியும் முன்னே விசாக்களை புதுப்பித்தலோ அல்லது சொந்த நாட்டிற்கு திரும்புதலோ மிகவும் முக்கியமான ஒன்றாகும். ஆனால் எதிர்பாராத சூழ்நிலைகள் காரணமாக விசா காலம் முடிந்த பின்னரும் அமீரகத்தில் தங்கியிருந்தாலோ அல்லது தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தாலோ அவ்வாறு இருப்பவர்களுக்குண்டான ஒரு முக்கிய அறிவிப்பு குறித்து தற்போது காணலாம். ஐக்கிய அரபு அமீரகத்தில் விசா காலமானது முடிவடைந்த நிலையில் அதை புதுப்பிக்காமலோ அல்லது நாட்டிற்கு திரும்பாமலோ சட்டவிரோதமாக அமீரகத்தில் தங்கியிருந்தால் அது சட்டப்படி குற்றம் எனவும் அவ்வாறு தங்குவதை ஓவர்ஸ்டே எனவும் குறிப்பிடுவர். இந்நிலையில் எதிர்பாராத சூழ்நிலைகள் காரணமாக விசா காலம் முடிந்த பின்னரும் அமீரகத்தில் தங்கியிருந்தாலோ அல்லது தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தாலோ அமீரக சட்டப்படி அவர்கள் விசா காலம் முடிவடைந்த பின்னர் எத்தனை நாட்கள் நாட்டில் தங்கியிருக்கலாம், அவர்களுக்கான அபராதங்கள் என்னவென்று அமீரக சட்டத்தால் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி சுற்றுலா விசா அல்லது விசிட் விசாவில் வந்தவர்கள் அவர்களது விசாக்கள் முடிந்த பின்னர் 10 நாட்கள் எவ்வித அபராதமும் இல்லாமல் நாட்டில் தங்கலாம் எனவும், இந்த 10 நாட்களுக்கு பிறகு நீங்கள் நாட்டில் தங்கும் ஒவ்வொரு நாளுக்கும் அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அவ்வாறு நீங்கள் 10 நாட்களுக்கு மேல் தங்கினால் முதல் நாள் 1க்கு 200 திர்ஹம்ஸ் அபராதம் விதிக்கப்படும் எனவும், 2ம் நாளிலிருந்து நீங்கள் அமீரகத்தில் தங்கும் ஒவ்வொரு கூடுதல் நாளுக்கும் 100 திர்ஹம்ஸ் அபராதம் விதிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் நீங்கள் அமீரகத்தை விட்டு வெளியேறும் போது இமிகிரேஷன் ஆபீஸிலோ அல்லது விமான நிலையத்திலோ நீங்கள் 100 திர்ஹம்ஸ் சேவை கட்டணத்தையும் செலுத்த வேண்டியிருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறே அமீரகத்திற்கு ரெசிடென்ட் விசாவில் வந்தவர்கள் அவர்களது விசா காலம் முடிந்த பின்னர் 30 நாட்கள் எவ்வித அபராதமும் செலுத்தாமல் நாட்டில் தங்கலாம் எனவும், இந்த 30 நாட்களுக்கு பிறகு நீங்கள் நாட்டில் தங்கும் ஒவ்வொரு நாளுக்கும் அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அவ்வாறு நீங்கள் 30 நாட்களுக்கு மேல் தங்கினால் முதல் நாள் ஓவர்ஸ்டேக்கு 125 திர்ஹம்ஸ் அபராதம் விதிக்கப்படும் எனவும், 2ம் நாளிலிருந்து நீங்கள் தங்கும் ஒவ்வொரு கூடுதல் நாளுக்கும் 25 திர்ஹம்ஸ் அபராதம் விதிக்கப்படும் எனவும், இதுவே ஒரு நபர் 6 மாதங்களுக்கு மேலாக ஓவர்ஸ்டேவில் தங்கியிருந்தால் 6 மாதங்களுக்கு பிறகு தினசரி அபராதமாக ஒரு நாளைக்கு 500 திர்ஹம்ஸ் அதிகரித்துவிடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஒருவர் 1 வருடத்திற்கு மேலாக ஓவர்ஸ்டேவில் தங்கியிருந்தால் அந்த 1 வருடத்திற்கு பிறகு தினசரி அபராதமாக 1 நாளைக்கு 100 திர்ஹம்ஸ் அபராதம் விதிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது GPS தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.